ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் ஒரு பிடிஎஃப் ஃபைலில் உங்களோட சிக்னேச்சர் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு எப்போ தேவைப்படும் அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து ஏதாச்சும் கம்பெனியில் உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க அவங்க கேட்டிருப்பாங்க அப்போது வந்து உங்களோட ரிசியூமில் நீங்கள் வந்து சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே அந்த பிடிஎஃப் ஃபைல்லையே உங்களோட சிக்னேச்சரை ஆட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இது ஒன்று அப்புறம் இது இல்லாமல் ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்மில் கூட உங்களோட சிக்னேச்சர் வந்து தேவைப்படும் அந்த டைம்லேயும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதில் வந்து சிக்னேச்சர் போட்டுவிட்டு அதை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணுவாங்க இது வந்து உங்களுக்கு டைமும் ஆகும் அப்புறம் வந்து அந்த டைமில் உங்களுக்கு ஸ்கேன் பண்ண முடியலை அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி டைமில் எல்லாம் வந்து டைரெக்டாகவே நீங்கள் பிடிஎஃப்லேயே உங்களோட சிக்னேச்சரை ஆட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் இருக்கும் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு க்ளீனான ஒயிட் பேப்பரில் உங்கள் சிக்னேச்சரை போட்டுவிட்டு அதை வந்து மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஃபோட்டோவை உங்கள் சிஸ்டத்தில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உங்ககிட்ட வந்து அடுத்ததாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் அடோப் ஆக்ரோபேட் அப்படிங்கிற அந்த பிடிஎஃப் வியூவர் இருக்கணும் அந்த சாஃப்ட்வேர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அது டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைன்னா லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணும்போது உங்களோட சிஸ்டம் ஓஎஸ் டீடைல்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க எந்த ஓஎஸ் அந்த மாதிரி டீடைல்ஸ் கேட்பாங்க அதுக்கேற்றப்பில் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒரு ஒன் எயிட்டி எம்பி பக்கத்தில் தான் வரும் இப்போ நான் வந்து என்னோடய சிக்னேச்சர் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் என்னோடய சிக்னேச்சர் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து இன்னொரு ஃபைலில் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன் அது எப்படிங்கிறத காமிக்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த ஃபைலில் இந்த சிக்னேச்சர் ஆட் பண்ணணுமோ அந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ என்னோட ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இதில் வந்து கீழே என்னோடய சைனை வந்து ஆட் பண்ண போகிறேன் இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட் அப்படின்ட்டுருக்குல்ல இந்த இடத்துல தான் என்னோடய சிக்னேச்சரை நான் வந்து இப்போது ஆட் பண்ண போகிறேன் இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா பென் மாதிரி சிம்பிள் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது இல்லை அப்படின்னா ரைட் சைடில் கீழே வந்தீங்கன்னா ஃபில் அண்ட் சைன் அப்படின் இருக்கும் இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து சிக்னேச்சர் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த பென் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுறேன் ஓகே பென் சிம்பிளை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வருது ஆட் சிக்னேச்சர் அப்புறம் ஆட் இனிஷியல்ஸ் அப்படின்னு வருது இப்போ நான் சிக்னேச்சர் ஆட் பண்ண போகிறேன் ஸோ மேலே வந்து ஆட் சிக்னேச்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணி உங்களோட சிக்னேச்சர் ஆட் பண்ணலாம் அதே மாதிரி ட்ரா பண்ணி உங்களோட சிக்னேச்சர் ஆட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கக்கூடிய இமேஜ் அப்லோட் பண்ணி கூட சிக்னேச்சர் ஆட் பண்ணலாம் இப்போ டைப் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நான் சும்மா டைப் பண்ணுறேன் இந்த மாதிரி வருது இந்த மாதிரி கூட உங்களுக்கு வந்து சிக்னேச்சர் ஆட் பண்ணலாம் ஆனால் இது வந்து கண்டிப்பாக உங்களோட ஒரிஜினல் சிக்னேச்சர் மாதிரி இருக்காது இந்த ஆப்ஷன் வேண்டாம் நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்துருக்கக்கூடிய இமேஜு இமேஜ் ஆப்ஷன்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அது இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரா பண்ணுறதா இருந்தால் ட்ரா கூட பண்ணிக்கலாம் ஆனால் வந்து மவுஸில் நீங்கள் ட்ரா பண்ணும்போது கரெக்டான சிக்னேச்சர் உங்களுக்கு வராது இப்போ இது இந்த ஆப்ஷனும் நம்ம போக தேவையில்லை டைரக்டாகவே இமேஜ் கிளிக் பண்ணுறான் இப்போ இமேஜ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இமேஜ் செலக்ட் பண்ணுறதுக்காக கேட்கும் நீங்கள் உங்களோட இமேஜ் வந்து எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நான் கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிட்டேன் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அந்த இமேஜ் வந்து ப்ராசஸ் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஓகே இப்போ என்னோட சைன் மட்டும் அப்படியே இங்கே வந்துடுச்சு இப்போ இந்த இமேஜில் ஒரிஜினல் இமேஜில் பார்த்தீங்கன்னா பேப்பரில் நான் வந்து சைன் போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்துருக்கேன் இப்போ இதில் வந்து பேக்ரவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒயிட் கலரில் சரியில்லாமல் இருக்குது ஆனால் இங்கே இப்போது அது ப்ராசஸ் ஆகி கிடச்சிருக்கக்கூடிய இமேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னோடய சிக்னேச்சர் அப்படியே வந்திருக்கு நீங்கள் அதனால் இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கோ எதையுமே பண்ண தேவையில்லை டைரெக்டாகவே இந்த ஃபோட்டோ நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் டைரெக்டாகவே உங்களோட சைன் வந்து கிளியராகவே வந்துடும் ஓகே இப்போ சைன் வந்துடுச்சு இது வந்து இது ஓகே அப்படின்னா கீழே வந்து அப்ளை அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே நீங்கள் அப்ளை பண்ணோன்னே அந்த உங்களோட சிக்னேச்சர் வந்து உங்கள் மவுஸு கர்சரோட அட்டாச் ஆகிடும் இப்போ நீங்கள் கர்சர் வந்து எங்கே மூவ் பண்ணுறீங்களோ அங்கே வந்து உங் அந்த சைன் வந்து வந்துட்டே இருக்கும் இப்போது உங்களுக்கு எந்த இடத்துல அந்த சைன் வைக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் கர்சரை கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கனாலே அந்த இடத்துல அந்த க சைன் சிக்னேச்சர் வந்து பிளேஸ் ஆகிடும் இப்போது இந்த சிக்னேச்சர் சைஸ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ரைட் சைடில் வந்து கீழே ஒரு டாட் மாதிரி இருக்கும் அதை அப்படியே பிடிச்சி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா சிக்னேச்சரோட சைஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் பெருசாகனா பெருசு பண்ணிக்கலாம் சின்னதாகணுன்னா சின்னது கூட ஆக்கிக்கலாம் ஓகே இப்போ என்னோடய சைன் வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டேன் இது ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைல் அப்படி அதில் போயிட்டு சேவஸ் கொடுத்து இதை சேவ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு இன்னொரு இடத்துல கூட இதே ஃபார்மில் இன்னொரு இடத்துல கூட உங்களுக்கு சேவ் பண்ணணும் இது இதே மாதிரி சிக்னேச்சர் உங்களுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து மறுபடியும் நெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ அதை கிளிக் பண்ணும்போது அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் நீட்ஸ் டு பி சேவ்டு பிஃபோர் கண்டினியூங் இப்போ நெக்ஸ்ட்டு சைன் நீங்கள் வந்து போடுறதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப் ஃபைலை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது ஓகே நீங்கள் அப்போது ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு அடுத்த சிக்னேச்சர் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ எனக்கு வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சிக்னேச்சர் தேவைப்பட்டது நான் வேறு எங்கேயும் வேறு இடத்துல எனக்கு போட தேவையில்லை நான் வந்து டைரெக்டாகவே ஃபைலில் போயிட்டு இதை சேவஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன் ஓகே சேவ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணணுமோ அந்த ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நான் வந்து ஃபைல் நேம் பிரிண்ட் சைன் அப்படிங்கிற நேமில் கொடுக்குறேன் கொடுத்து சேவ் பண்ணுறேன் ஓகே இப்போ அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பிரிண்ட் சைன் ஓகே இப்போ ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு ஆ ஓகே இப்போ நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய சைன் வந்து இந்த இந்த இடத்துல ஆட் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஈஸியாகவே நீங்கள் பிடிஎஃபில் ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து வேர்ட் ஃபைல் தான் இருக்குது அப்படின்னா வேர்ட் ஃபைலில் கூட நீங்கள் வந்து சிக்னேச்சரை ஆட் பண்ணலாம் ஆனால் அதுக்கு வந்து இந்த இது மாதிரி ஈஸியாக இருக்காது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வேர்ட் ஃபைலில் சிக்னேச்சர் இதை மாதிரி ஆட் பண்ணணும் அப்படின்னா வேர்ட் ஃபைலில் ஃபஸ்ட்டு பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாகவே இருக்கும் இல்லை உங்களுக்கு வேர்ட் ஃபைல் வச்சு தான் உங்களுக்கு சிக்னேச்சர் ஆட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கான வீடியோஸ் வீடியோவும் வந்து தனியாக போடுறேன் ஓகே அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ